ஹலோ வியூவர்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் ஒன்னும் ரவுண்ட் டூ முடிஞ்சிருச்சு. இப்போ ரவுண்ட் த்ரீ எப்போன்னு தான் நம்ம எல்லாரும் ஆர்வமாக காத்துட்ருக்கோம். அந்த ரவுண்ட் த்ரீ நிறைய பேர் வந்து நம்ம நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்குறாங்க. சரி, திருப்பி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன் இருக்குமா, எனக்கு இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குமா, ஃபீஸ் கம்மியாகுமா, மார்க் கம்மியாகுமா, அப்படி மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. ஏன் நமக்கு மகாராஷ்டிரிலேருந்து கூட நான் வந்து நம்மளோட வியூவர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நமக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மெயின் டைம் நம்ம இந்த வருஷம் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணுச்சு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு உள் இட ஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நிறையா ஸ்டேட்டில் வந்து இதோட தாக்கம் இருக்கிறதுனால வந்து மத்திய அரசு வந்து இதை வந்து உடன்பாடு இல்லாதங்கிற மாதிரி வந்து நமக்கு தெரியுது. அதை பற்றி வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் விஷயம் வந்து என்னென்னா, கேஸ் வந்து என்னென்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு கேஸ் போட்டிருந்துருக்காங்க. அதுக்கு பதில் அளிக்கிற விதமாக தான் வந்து நம்ம என்ன பதில் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்துங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள், நிறைய சிறப்பான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வில் வந்து உள் இட ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு கொடுத்தோம்னா வந்து எக்ஸாம்ஸுக்கான ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போயிடும், அது நீர்த்து போயிடும். அதாவது நீர்த்து போயிடும்னா என்னென்னு சொல்ல வராங்கன்னா, அதோட பர்பஸே இல்லாமல் போயிடும். ஒரு தகுதியான மாணவர்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் நீங்கள் உள் ஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜஸில் நீட்டில் வந்து 500 மார்க் எடுத்தோன்னு இருப்போம், அதே காலேஜஸில் 200 மார்க் எடுத்தவனும் இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போயிடும். ஜென்ரலில் இப்போ நீங்கள் பிசிலே வந்து 113 சீட்டு கிடச்சிருந்துருக்காது, அதுவே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா 200 மார்க் படித்தவனுக்குலாம் சீட் கிடச்சிருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த கிளாரிட்டி இல்லாமல் போயிடும், ஒரு தகுதியான மாணவர்களுக்கு சீட் கிடைக்காம போயிடும். அதனால் வந்து இந்த இதை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருந்துருக்காங்க. ஸோ புதுச்சேரியில் வந்து 10% வந்து ரிசர்வேஷன்ஸ் தரணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் நம்மகிட்ட 7.5 கொடுத்துருக்கோம், புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து 10% வந்து உள் ஒதுக்கீடு தரணும்னு சொல்லியிருந்தாங்க. அது இந்த வருஷம் வந்து நிறைய பிரச்சனை வந்ததுனால தான் வந்து சென்டாக்கே ரொம்ப லேட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் வந்து இப்போ என்ன கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, இந்த வருஷம் இந்த பிரச்சனையை பற்றி பேசாதீங்க, ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுங்கள், இந்த ரிசர்வேஷன் வந்து நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் கொடுத்தாங்க. அதை நம்ம ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ என்னென்னா, அந்த கேஸ் திருப்பி ஹியரிங் வந்திருக்கு. அதில் என்னது, 10% வந்து தமிழக அரசு ஒத்துழைப்பு வந்து தமிழக அரசுன்ற பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கு. அதை வந்து கவர்னருக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. கவர்னர் தான் வந்து அந்த ஸ்டேட்டோட கவர்னர் தான் வந்து ஃபைனலாக அந்த லாவை அப்ரூவ் பண்ணணும். நமக்கு எப்படி நம்மளோட கவர்னர் அப்ரூவ் பண்ணாரோ அதே மாதிரி கிரண்பேடிக்கு அனுப்பிச்சிருந்துருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அது உடன்பாடு இல்லைன்றதுனால வந்து அதை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கவர்னர் அனுப்பிச்சி வச்சுருந்தார், இந்த பில்லை வந்து உங்களுடைய சஜஷன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அது இருக்கிறப்ப வந்து என்னென்னா, பிளஸ் டூ மாணவி வந்து சுப்புலட்சுமிங்கிறவங்க வந்து அரசு பள்ளி மாணவருக்கு 10% இதை ஒதுக்கீடு வரணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பாண்டிச்சேரி அமைச்சரவை வந்து முடிவு செஞ்சுருக்கு. ஆனால் அந்த ஒதுக்கீடுக்கு வந்து மத்திய அரசு வந்து அதை ஒப்புதல் தரணும்னு சொல்லிட்டு அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ஓகேவா? ஆனால் மனுவை வந்து விசாரிச்சதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அமைச்சரகம் வந்து என்ன சொல்லுது, தாக்கல் செய்த பதில் மனு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முடிவு வந்து உள்துறை அமைச்சர் பரிசீலனையில் இருக்குது, நாங்கள் இன்னும் வந்து அப்ரூவல் தர முடியாது, இதை நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனால வந்து கவர்னரும் முதல்வரும் சேர்ந்து அப்புறம் மத்திய அமைச்சர் மூணு பேரும் சேர்ந்து தான் டிசிஷன் எடுக்கணும். கவர்னரும் பாண்டிச்சேரி அமைச்சரவையும் வந்து ஒத்து வர்றதுனால வந்து நாங்கள் சுகாதாரத்துறை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இது பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரிப்ளை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதில் வந்து இப்போ உடனே நம்ம முடிவு எடுக்க முடியாது, அவசரப்படக்கூடாது, இது நிறைய பேர் எதிர்காலம், அதனால் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. இந்த நீட் எக்ஸாம் 2016 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்போயே வந்து என்ன கொள்கைனா, நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தகுதி தேர்வு அப்படிங்கிற கொள்கையில் தான் நீட் எக்ஸாம்ஸ் கொண்டு வந்தாங்க. அது எதுக்குன்னா, ஸ்டாண்டர்டாக ஒரு MBBS படிக்கிறவங்க ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் தான் அந்த இது கொண்டு வந்தது. ஸோ அதனால தான் வந்து நமக்கு நீட் எக்ஸாம்ஸே வந்து எல்லாத்துக்கும் காமன் ஒன் நீட் எக்ஸாம்ஸ். தமிழ்நாடு நீங்கள் கவுன்சிலிங் வச்சாலும் அதை நீட் தான், நீட் பேஸ் பண்ணி தான் வைக்கணும். ஆல் இந்தியா கவர்மெண்ட்டோட இதுக்கு போனாலும் நீங்கள் நீட் பேஸ் பண்ணி தான் போகணும். ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ புதுச்சேரி மினிஸ்ட்ரி அவங்க என்ன, புதுச்சேரி அமைச்சரவை வந்து திட்டவட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த உள் ஒதுக்கீடு வந்து நாங்கள் கொடுத்தே தீருவோம்,
ஏன்னா வந்து கடந்த 4 வருஷமாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்தவங்க வந்து யாருமே போகலை. நிறையா பேர் நீ டாக்டருக்கு போக முடியல, அதனால் வந்து இதை ஒதுக்கீடு கொடுத்தா வந்து கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறதுனால அவங்க தரத்தை மேம்படுத்துறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த ஒதுக்கீடு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருக்காங்க. இன்னொரு இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சர்க்கார் படத்தில் வர மாதிரி எப்படி நம்ம விஜய் வந்து ஒரு கேஸில் சொல்லியிருப்பில்ல, இன்னொரு கேஸை ரெஃபரன்ஸ் காமிச்சு அந்த தீர்ப்பு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருந்துருப்பில்ல. 2-3 இடத்துல அந்த இன்சிடென்ட் நடந்துட்டுருந்துருக்கோம். அதே மாதிரி இப்போ என்ன பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு 7.5% வந்து ஒதுக்கீடு வழங்கி சட்டம் போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து மத்திய அரசு தலையிடலை, ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து அந்த ரிசர்வேஷன் போட்டிருக்கு, அதுக்கு கவர்னரும் ஒப்புதல் கொடுத்துருக்காரு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எந்த ஒரு அவங்களோட சஜஷன்ஸ் கேட்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் ஏன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறத கேட்கணும், அதனால் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அப்ரூவல் கொடுங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 6 வீக்ஸ் வந்து எங்களுக்கு டைம் வேணும், நாங்கள் வந்து திருப்பி ரிப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த டைம் கேட்டு ரிப்ளை பண்ணியிருந்திருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ திருப்பி வந்து அந்த வழக்கறிஞர் மாணவியோட வழக்கறிஞர் பேசுனது வந்து இது 2016 வந்து அரசு பள்ளி மாணவருக்கு 2016 யாருக்குமே சீட் கிடைக்கலங்க, அதனால் வந்து இந்த லாவை வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க கேட்டிருந்துருக்காங்க. ஆனால் மத்திய அரசு வந்து தாமதமாகிறதுனால வந்து நிறைய பேர் பாதிக்கும், அதனால் வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த இதை வந்து மத்திய அரசு டிஸ்கஸ் பண்ணி வேறு யாராவது தேவையானவங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு கமிஷன் ஆரம்பித்து இந்த இதை வந்து சீக்கிரமாக வந்து பதில் மனு தாக்கல் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த 6 வருஷம் அவகாசம் கொடுத்து 25 February வந்து இந்த தீர்ப்பு இந்த வழக்கு வந்து தள்ளி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து கிறிஸ்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரியே வந்து உள்ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்க போகிறாங்க. 10% வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் 7.5 தான் கொடுத்துச்சு, ஆனால் சென்ட்ரல் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து 10% கொடுக்க போகிறாங்க. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிடுச்சு, ஆனால் கவர்னர் வந்து அப்ரூவ் பண்ணாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அது ஃபார்வர்ட் பண்ண அந்த அப்ரூவல் வாங்கலை, பட் கவர்னர் அப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ இதில் என்னென்னா நமக்கும் தமிழ்நாடு பீப்புள்ஸுக்கும் பாதிக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் ஒரு 10% 20% இருக்குது. பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கிடைச்சிச்சுன்னா நமக்கு கிடைக்கும். பட் என்னென்னா வந்து இன்னொரு ரிஸ்க் இருக்குது. இப்போ தமிழ்நாடை பார்த்து பக்கத்து ஸ்டேட்டும் வந்து இந்த மாதிரி கொண்டு வரலாம். ஒவ்வொரு ஸ்டேட்டில் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மொத்தமாக இந்த பில்லையே கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நிறையாவே சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்ம இதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. ஸோ வந்து இன்னும் 6 வருஷம் தகவல் கேட்டிருக்காங்க சென்ட்ரல் மினிஸ்ட்ரி, அது என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு இன்னும் சாதகமான தீர்ப்பு தான் வரும், ஏன்னா எப்பவுமே கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு ஃபேவராக தான் பண்ணுவாங்க, அதனால் அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம். பட் ஸ்டில் வந்து இந்த வருஷம் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேயே. அடுத்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அந்த கேஸ் அந்த லா கொண்டு வந்திருக்காங்க, பட் நிறைய சிக்கல் இருந்ததுனால இம்ப்ளிமெண்ட் ஆகலை. பட் இந்த 7.5 வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனை வந்துச்சு. ப்ரைவேட் பீப்புள்ஸும் சரி கவர்மெண்ட் எய்டில் படித்தவங்களும் எங்களுக்கு அந்த ரிசர்வேஷனில் பங்கு வேணும்னு நிறையா பேர் நிறைய இடத்துல கேஸ் போட்டாங்க. பார்க்கலாம் கவர்மெண்ட் சைடு வந்து எந்த கிளியரன்ஸ் கொடுக்குறாங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.